அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான அழகான பிளாக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே ஒரு 4 வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. என்னன்னா அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எப்படி பிளாக் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த வீடியோட கண்டினியூஷன் தான். ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்க வாங்க இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஒரு பிளாக் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தேன். அந்த பிளாகில் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வரைக்கும் வந்து போன வீடியோவில் கிரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக நம்ம போஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெம்பரவரி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு போஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணிட்டதுனால இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட போஸ்ட்டில் போனீங்கன்னா இது வந்து ஏற்கனவே கீழே இருக்கும். ஸோ இது வந்து நம்ம போஸ்ட் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணிட்டதுனால இந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத வந்து டெலீட் பண்ணிடுங்க. ஸோ டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெலிட் ஆகிடும். இப்போ வந்து மறுபடியும் இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட் ஒன்று மட்டும்தான் இருக்கும். அதே போல் வந்து இந்த கேட்டகரி அப்படிங்கிறத வந்து நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் வந்து மந்த் தெரியக்கூடாது, மந்த் இயர் தெரியக்கூடாதுன்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தக்க அந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட ஜிமெயில் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எடிட் பட்டன் வந்து வரும். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் உங்களோட பிளாகுக்கு போய் மட்டும்தான் எடிட் பண்ண முடியும். ஸோ இதை கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறையா வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் டேட் ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியும் கொடுக்கலாம், அல்லது வந்து இந்த மாதிரி வந்து 1, 2 இந்த மாதிரி நம்பர் கொடுக்கலாம். ஸோ இப்படி கொடுக்குறது மூலமாக வந்து நீங்கள் மந்த்து தெரியாது. இப்படி கொடுத்து நீங்கள் சேவ் கொடுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் சேவ் கொடுத்த உடனே வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் எப்படி ஆகுதுங்கிறத பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ அந்த நம்பர்ஸில் வந்து 1, 2 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து பார்க்கலாம். உங்களோட பிளாக்குக்கான டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து பார்க்கலாம். அதாவது செட்டிங்ஸில் போயிட்டீங்க அப்படின்னா, ஸோ செட்டிங்ஸில் வந்து டிஃபால்ட்டாக இது நிறையா இருக்குது. ஸோ உங்களோட டைட்டில் வந்து என்னங்கிறது நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்க. உங்களோட டைட்டிலுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்பப்படுறீங்களோ அதை நீங்கள் இங்கே டைப் பண்ண முடியும். டைப் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே கீழே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்கடுத்து இதில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற செட்டிங்ஸ் எதுவுமே நீங்கள் சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். ஸோ எதுவுமே டிஃபால்ட்டாக இருக்கிற செட்டிங்ஸ் சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். சேஞ்சஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இதில் என்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வேணால் நீங்கள் வந்து ஒரு தடவை வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களோட பிளாக் வந்து எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறது எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சைடில் வந்து போஸ்ட்டுக்கு கீழே வந்து ஸ்டாட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து வியூ ஆகும். ஸோ இதை வந்து நான் இப்போ டெம்பரவரியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் யாரும் வியூ பண்ணலை. நான் இன்னும் யாருக்கும் இந்த போஸ்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணலை அப்படிங்கிறதுனால வந்து இன்னும் யாரும் வியூ பண்ணி பார்க்கல. ஸோ ஒரு நிறையா பேர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு அந்த வியூவை காமிக்கும். லாஸ்ட் 7 டேஸ் அப்படிங்கிறத காமிக்குது. இல்லை ஆல் டைம்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை பேர் பார்த்தாங்க, என்னென்ன போஸ்ட் பார்த்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு டுடே எத்தனை பேர் பார்த்தாங்க, நேற்று எத்தனை பேர் பார்த்தாங்க, இந்த மாதத்துக்கு எத்தனை பேர் பார்த்தாங்க, லாஸ்ட் மாதத்துக்கு எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, என்ன போஸ்ட் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு எல்லாமே கிராஃப் முதற்கொண்டு எல்லாமே வந்துடும். ஸோ நான் இப்போ தான் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால இந்த பிளாகில் வந்து நிறைய விதமான டீட்டெயில்ஸ் காமிக்கல. ஸோ நான் ஏற்கனவே பீக்கில் இருக்கிற இந்த ஒரு பிளாகோட ஸ்டேட்டஸ் மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இது என்னோட இன்னொரு பிளாகு. ஸோ வந்து என்ன மாதிரி, அதாவது நீங்கள் உங்களோட பிளாகை வந்து பாப்புலர் ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டெமோக்காக தான் இந்த பிளாகோட வியூ காமிக்கிறேன் நான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டேன். இதில் வந்து ஆல் டைமில் வந்து இத்தனை பேர் விசிட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மட்டும் 30 பேர் விசிட் பண்ணியிருக்காங்க. நேற்று 20, 24 பேர். இந்த மாதத்தில் 1,900 பேர் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மாதம் 8,000 பேர் விசிட் பண்ணியிருக்காங்க. 35 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 1,016 போஸ்ட் இருக்குது. ஸோ 0 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் போஸ்ட் என்ன போட்டிருக்கேன் அப்படிங்கிறது, எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதும், அதே போல் என்னென்ன போஸ்ட் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. அதே போல் நான் பேஜஸ் க்ரியேட் பண்ணது அந்த பேஜஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்கு. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் ட்ராக்கிங் யுவர் ஓன் பேஜ் வியூ அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு போஸ்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, அதை வந்து நீங்கள் ப்ரிவியூ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கவுண்டிங்கை வந்து ஆட் ஆகக்கூடாது. ஸோ ஒரிஜினலாக விசிட்டர்ஸ் எத்தனை பேர் வர்றாங்க, நீங்கள் போஸ்ட் பண்ணுறது நீங்களே பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரிஜினலாக எத்தனை பேர் விசிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த வியூ தெரியாது.
ஸோ அதுக்கு அங்கே என்ன பண்ணணும், மேனேஜ் ட்ராக்கிங் யுவர் ஓன் பேஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு, இதில் வந்து டோன்ட் ட்ராக் மை வியூஸ் ஃபார் திஸ் பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க, டிக் பண்ணிடுங்க. இதை டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணுற போஸ்ட்டை வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்க்குறப்ப அது கவுண்டிங் எடுத்துக்காது. ஸோ கஸ்டமர் யாராவது, அதாவது வியூவர்ஸ் யாராவது உங்களோட பிளாகை விசிட் பண்ணுறப்ப மட்டும்தான் அந்த கவுண்டிங்ஸ் எடுத்துக்கும். இதனால் உண்மையிலேயே உங்களோட பிளாக் எத்தனை பேர் விசிட் பண்ணியிருக்காங்க ஒரிஜினல் கவுண்ட்டு தெரிஞ்சிடும். இதை நீங்கள் அன்டிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் என்னென்ன எப்பப்போலாம் விசிட் பண்ணுறீங்களோ ஸோ அதையும் வந்து கவுண்டிங் எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்து ஆக்சுவலாக என்ன யார் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இதை நீங்கள் டிக் பண்ணுறது மூலமாக தான் ஆக்சுவலாக உங்களோட பிளாக் எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிற உண்மையான டீடைல்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். டிக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் கேட்கலாம், அதாவது இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வந்து எல்லாமே போஸ்ட் க்ரியேட் பண்ணிவிட்டோம், அந்த மாதிரி கேஜெட் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம், ஸோ இதுக்கப்புறம் வந்து டெம்ப்ளேட் மாற்றலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தாராளமாக மாற்றலாம். டெம்ப்ளேட் மாற்றினா நீங்கள் அதுக்கான லேஅவுட் வந்து சேஞ்சஸ் பண்ணணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தீமில் போயிட்டு, ஸோ உங்களுக்கு வேணுங்கிற தீம் வந்து டிஃபால்ட்டாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த தீம் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் ஆகிடும். பட் ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கிற கேஜெட் எதுவுமே ப்ராப்ளம் ஆகாது. ஸோ நீங்கள் ஏதாவது தீமை சேஞ்சஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இல்லை இவங்க இன்பில்ட்டாக கொடுத்த தீம் வந்து எனக்கு பிடிக்கல, நான் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், ஆன்லைனில் வந்து ரெடிமேடாக வந்து பிளாக் தீம்ஸ் நிறையாவே இருக்குது, ஸோ ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து இதில் அப்லோட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணவும் முடியும். ஸோ அதில் வந்து இந்த கஸ்டமைஸ் பக்கத்தில் இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ ரீஸ்டோர் அப்படிங்கிறத கொடுத்துடலையா, ரீஸ்டோர் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வேறு ஏதாவது பிளாக்ல வந்து நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணி வாங்கியிருந்தீங்க, ஒரு அல்டிமேட் தீம் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் யூஸ் பண்ணி வந்து ஈஸியாக வந்து அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு 1000 போஸ்ட் வச்சுருக்கீங்க, அதை பேக்கப் எடுக்கணும், உங்களோட அது பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம். அந்த பேக்கப் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ போஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறீங்களோ அது டோட்டலாக வந்து பேக்கப் ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கணும். ஸோ அதுக்கடுத்து மொபைல் செட்டிங்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிளாக் வந்து மொபைலில் யாராவது வியூ பண்ணுறப்ப எந்த மாதிரி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ டூ யூ வாண்ட் டு ஷோ டெஸ்க்டாப் ஆர் மொபைல் தீம் அண்ட் மொபைல் டெபேஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. அதாவது வந்து உங்களோட பிளாகை வந்து மொபைலில் பார்க்குறப்ப மொபைல் ஃபார்மேட்லேயே வேணுமா, இல்லை வந்து நார்மலாக லேப்டாப்பில் பார்க்குற ஃபார்மேட்லேயே வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் வேணும்னா ஸோ நீங்கள் லேப்டாப்பில் எப்படி பார்க்குறீங்களோ அந்த மாதிரி வியூவில் காமிக்கும், இல்லை மொபைல் ஃபார்மேட்டில் வேணும்னா மொபைலில் கொடுத்தீங்கன்னா மொபைல் ஃபார்மேட்டில் வந்து எடுத்துக்கும். எது உங்களுக்கு வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேஜஸ். ஸோ இந்த பேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் தனியாக ஒரு பேஜஸ் வந்து பேஜ் க்ரியேட் பண்ணி அதில் வந்து அந்த பேஜஸோட லிங்க் வந்து உங்களோட பிளாகுக்கு கொடுக்க முடியும். ஸோ உங்கள் பிளாகுக்குள்ளார தான் அந்த பேஜஸ் இருக்கும், ஆனால் வந்து அது போஸ்ட்டாக வந்து க்ரியேட் ஆகாது, இது ஒரு பேஜாக வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அந்த பேஜஸ்க்குள்ளார நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் போடுறீங்க அப்படின்னா அது வந்து தனி பேஜஸாக இருக்கும். ஸோ அந்த பேஜஸோட லிங்க் வந்து நீங்கள் போஸ்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து விஷுவல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கான்டாக்ட்ஸ், அதாவது உங்களோட பிளாகை வந்து யாராவது விசிட் பண்ணுறாங்க, உங்கள்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும் விருப்பப்படுறாங்க அப்படின்னா, ஸோ கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணுறப்ப இந்த பேஜஸில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அந்த பேஜஸில் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜஸோட லிங்க் வந்து நீங்கள் எங்கே கொடுக்குறீங்களோ அப்போ மட்டும்தான் இந்த பேஜஸ் வந்து வியூ பண்ண முடியும். ஸோ நீங்கள் போஸ்ட்டு போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டீஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ப்ரிவியூ ஆகும் உங்களோட பிளாகில் போஸ்ட்டு. ஸோ பேஜஸ் அப்படி ஆகாது, பேஜஸ் வந்து க்ரியேட் ஆகிடும், பட் ஆனால் வந்து நீங்கள் அதுக்கு லிங்க் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து அதை வியூ பண்ணி பார்க்க முடியும். இப்போ வந்து நான் ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுறேன், நியூ பேஜ் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்னோடய பிளாகுக்கு வந்து வர்றவங்க, என்னை காண்டாக்ட் பண்ண விருப்பப்படுறவங்களுக்காக நான் வந்து கான்டாக்ட் காஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்கே வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்காக ஏதாவது டீட்டெயில்ஸ் கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி கான்டாக்ட் அசெண்ட்மெண்ட் கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்தாலும் சரி, இல்லை வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தாலும் சரி, இல்லை வந்து உங்களோட ஃபோன் நம்பரே கொடுத்தாலும் சரி, உங்களை காண்டாக்ட் பண்ணுறது உங்களுக்கு ப்ரைவேட் ப்ராப்ளம் இல்லாமல் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும், இல்லை மெசேஞ்சர் ஃபேஸ்புக் மெசேஞ்சர் இந்த மாதிரி வந்து எதில் காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதும், இல்லை மெயில் ஐடி கொடுத்தாலும் ஓகே.
ஸோ இதெல்லாம் கண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குமோ அதை நீங்கள் வந்து இங்கே கொடுக்கலாம், மெயில் ஐடி கொடுக்கறதுனால கொடுக்கலாம், இது கொடுக்கறதுனால கொடுக்கலாம். கொடுத்துட்டு வந்து பப்ளிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்க கன்ஃபார்ம் கொடுத்துருவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்டர்ஸ் அப்படிங்கிற அந்த பேஜ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களோட பிளாக்குக்கு போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ உங்களோட பிளாக்குக்கு போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது எங்கேயுமே காமிக்காது. ஸோ அந்த பேஜஸ் வந்து எங்கேயுமே காமிக்காது நீங்கள் க்ரியேட் பண்ண பேஜஸ்ஸு. அது எப்படி நம்ம வந்து லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த காண்டாக்டர்ஸ் அப்படிங்கிறத வந்து உங்களோட பிளாகில் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு முதல்ல நீங்கள் ப்ரிவியூ பாருங்கள். ப்ரிவியூ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதோட காண்டாக்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், அதே போல் அதோட டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது வந்து உங்களோட பிளாகில் வந்து வியூ ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த யூஆர்எல் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு உங்களோட போஸ்ட்டுக்கு போய்க்கோங்க. ஸோ போஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களோட போஸ்ட்டில் வந்து நீங்கள் எங்கே வேணால் இன்சர்ட் பண்ணலாம். உங்களோட போஸ்ட்டில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி எங்கே வேணால் இன்சர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த போஸ்ட் ஏற்கனவே நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதுக்கு கீழே வந்து நான் வந்து காண்டாக்ட் அப்படின்னு சொல்லி போட்டு ஸோ காண்டாக்ட் அப்படின்னு சொல்லி நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி நான் இங்கே வந்து அந்த லிங்க்கை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பனிங் நியூ லிங்க் கொடுத்துட்டு அப்ளை கொடுக்க முடியும். ஸோ இப்படி கொடுக்கறது மூலமாக ஸோ இந்த போஸ்ட் யாராவது பார்க்க வர்றவங்க ஏதாவது காண்டாக்ட் பண்ணணும் விருப்பப்படுறவங்க இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு போயிடும். இப்போ நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் அப்டேட் பண்ணிவிட்டேன். இப்போ நான் வியூ பிளாக் கொடுக்குறேன். ஸோ இப்போ வியூ பிளாக் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கீழே காண்டாக்டர்ஸ் இருக்குது, இதை செலக்ட் பண்ணணும் உடனே டிஃபால்ட்டாக வந்து இந்த பேஜுக்கு வந்துருச்சு. ஸோ நான் இந்த லிங்க் கொடுக்கறது மூலமாக தான் இந்த பேஜுக்கு வருதே தவிர டிஃபால்ட்டாக வந்து இந்த பேஜ் வந்து யாருக்குமே விசிபிள் ஆகாது. ஸோ அதுக்காக தான் இந்த பேஜஸ் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறோம். அந்த பேஜஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தனியாக க்ரியேட் ஆகும், ஆனால் வந்து நீங்கள் லிங்க் கொடுக்கறது மூலமாக மட்டும்தான் அந்த பேஜஸ் வந்து அவங்க வியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற டிப்ஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் தனியாக வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோடய சேனலில் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.